நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள்ன்ற தலைப்பில் ஒரு வகையில் பார்க்க போனால் நம்முடைய வேத ஜோதிடத்தின் ஹீரோனே சொல்லலாம். உண்மையிலேயே ஜோதிஷம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய வெறுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் தான் இருப்பார். அவர் தான் ஒரு ஹீரோ. பயத்தை கண்டுதான் எப்போதுமே வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு உண்மையை சொல்லப்போனால் சில விஷயங்கள் எப்படி வரும்னா, இந்த பாம்பை வணங்கியது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்காலஜி உண்டு. குகையில் வந்து மிகப்பெரிய மிருகங்களோடு கூட சண்டை போட்டு, யானை சிங்கம் போன அந்த கால நியாண்டர்தால் காலத்து மனிதன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனித இனம் உருவான போது, ஒரு குகைக்குள்ள மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், மிருகங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், மிருகங்களை ஜெயித்த காலத்தில், ஒரு சிங்கத்தையும் சண்டையிட்ட உடல் வலிமையோடு இருந்தான் மனுஷன். அப்போ அந்த சைக்காலஜி ரீதியாக சொல்கிறேன். நான் அறிந்த ஒரு உளவியல் ரீதியிலான, ஒரு பரிணாம வளர்ச்சி ரீதியிலான புத்தகங்களில் படித்த கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்கள் இல்லை, அந்த கருத்துக்களின்படியே மனிதன் வந்து ஒரு சிங்கத்தை ஜெயிக்க முடிந்தது, யானையை கூட ஜெயிக்க முடிந்தது, புலியை ஜெயிக்க முடிந்தது. இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படாத ஒரு மனிதன் ஒரு 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடிக்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்னஞ்சிறு புழு இனமான பாம்பு, ஒரு நல்ல பாம்பு, கிங் கோப்ரா, ஒரு விஷமுள்ள பாம்பு கொட்டியவுடன் அதை ஒண்ணுமே பண்ண முடியாதபடி 5 நிமிஷத்துல மனுஷன் செத்து போயிடுறானே அப்படின்றத பார்த்து பயந்துதான் பாம்புகள் தெய்வமாகின அப்படின்றதுதான் உண்மை. பரமசிவன் களத்துல பாம்பு கிடக்குதுன்னா கூட அந்த பாம்பை பார்த்து எதை கண்டு பயப்படுகிறோமோ அதை வணங்குவது அல்லது அதை வாழ்த்துவது மனித குணம். அந்த அமைப்பின்படி சனியை கண்டு பயப்பட்டு நம்ம வணங்க ஆரம்பிக்கிறோம், அதை பத்தி அதை வந்து வாழ்த்தவும் ஆரம்பிக்கிறோம். சனி என்பது வந்து நாம் இது அதுதான் அந்த ஒரு ஹீரோ தன்மையுள்ள ஒரு கிரகம்னு சொல்றேன். உன்னை பார்த்து பயப்படுறோம்னாலே அவர் ஹீரோ தானே, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் ஹீரோ தான். ஆகவே தவிர்க்க முடியாத ஒரு தலையாய கிரகம் வேத ஜோதிடத்துல சனி பகவான். அவருடைய அமைப்பு சனி மட்டும் ஒருத்தருக்கு ஒரு கெடுதல்களை செய்ய முடியாத ஒரு தகுதியில் இருந்துட்டார்னா அவர் நிச்சயமாக கொடுத்து வைத்த மனிதன். சனி எவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில தன்னுடைய பாவ காரகத்துவங்களை வேறு விதமான அமைப்பில் ஒரு மனிதனை நொண்டியாக்காமல், உடல் ஊனமாக்காமல், மாற்றுத்திறனாளி ஆக்குபவர், ஒரு மனிதனை மாற்றுத்திறனாளி ஆக்குபவர் கண்டிப்பாக சனி பகவான். ஆக அந்த மாற்றுத்திறனாளி ஆக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாமே சனியால் தான் உண்டாகுது. அந்த சனியின் 7ஆம் பார்வை கட்டணமைப்புகள்ல இது வரைக்கும் சனியின் 3ஆம் பார்வையை பார்த்தோம். தற்போது சனியின் 7ஆம் பார்வையை பார்ப்போம். சனியின் பார்வை சர்வநாசம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இந்த 7ஆம் பார்வையாலையும் வந்திருக்கு. சில நுணுக்கங்கள், எப்பவுமே நுணுக்கத்தை சொல்லுகின்ற ஜோதிடம் தானே, நிறைய விஷயங்களை வந்து நுணுக்கமான விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு விஷயத்த மனதுக்குள்ளேயே ஆழமாக உருப்போட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில அதனுடைய இன்னொரு பக்கமும் பரிமாணமும் தெரியும் அப்படிங்கறதான் உண்மை. நிறைய இடங்களை நம்ம ஏமாத்தணும்னு வைங்க, ஒரு இடத்துல வந்து ஒன்றை எதிர்பார்த்து ஏமாறுகிறோம், ஏமாந்தவொடனே அடிபட்ட உடனே நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்துருதுல தெளிவு வந்து விடுகிறது. யார் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் ஏமாற்றிய பிறகு நமக்கு தெளிவு பிறக்கிறது. ஆகா இப்படி தான் இந்த விஷயத்துல ஏமாந்துடுறோம். அது மாதிரி தான் சனிக்கிட்ட, சனி விஷயத்துலையும் ஜோசியத்துல, ஜோசியத்துல எல்லாரும் சனிக்கிட்ட ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவு உங்களுக்கு வரும். அந்த அமைப்பின்படி சனியின் பார்வை சர்வநாசம் என்பதற்கான ஒரு அமைப்புல இந்த சனியின் 7ஆம் பார்வை பொருந்தும். சரி, எப்படி பொருந்தும்? இதில் உள்ள ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். சனிக்கு 3 பார்வைகள் இருக்கின்றன. சனிக்கு 3 பார்வைகள், 3, 7, 10 இடங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனி பார்வைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத அமைப்பாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் சனி 7ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்க. சனி 7ஆம் இடத்துல இருந்தார்னா மிக மிக முக்கியமான லக்னத்தை பார்ப்பார்லையா, அதனுடைய 7ஆம் பார்வையா. சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார், நம்முடைய லக்னத்தை பார்ப்பார். சனியின் பார்வை சர்வநாசம் எனப்படுவதன் ஒரு உண்மையான உள்ளார்ந்த நுணுக்கமான விஷயங்கள் என்ன? சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார், அவருடைய 7ஆம் பார்வையால் நம்முடைய லக்னத்தை பார்ப்பார், அதாவது நம்மை பார்த்து கெடுப்பார். சனி 7ஆம் இடத்தில் பாவத்துவமாக, கூடுதல் பாவத்துவமாக ஆட்சி உச்ச நிலைமைகள்ல மட்டும் இருக்கும்போது, உதாரணமாக இதை வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், சிம்ம லக்னக்காரகன், சனி அதிக வலுப்பெறுகின்ற இடம் இது, பாவத்துவ வலுப்பெறுகின்ற அதிகமான இடம் கும்பம். உச்சநிலையில் கூட அவர் சுக்கரனுடைய வீட்டில் ஓரளவு சுகத்துவமாக இருப்பார்.
உச்ச நிலையில் சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாகி வக்ரம் அறிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. சனியின் உச்ச வக்ரம், கேந்திர கோணங்களில் சனியின் உச்ச வக்ரம் சூட்சும வலு. சுபருடைய வீடு சுபத்துவம். ஆக எவர் ஒருவருக்கு கேந்திரங்களில் சனி உச்சமாகி வக்ரம் அடைந்திருக்கிறாரோ அவர் அங்கே தன்னுடைய இயல்பான பாவத்தன்மையை தர முடியாத இயல்புக்கு மாறான நிலையை அடைந்து சுபத்துவமும் அடைகிறார். தாங்க உண்மை, கொஞ்சம் தலை சுத்தம், நல்லா புரிஞ்சுக்கங்க. சனியின் உச்ச வக்ரம், சனி மறைவு ஸ்தானங்களில் இருந்து 6-8-12 இருந்து உச்ச வக்ரம் அடையக்கூடாது. ரிஷப லக்னத்திற்கு உச்ச வக்ரம் அடையக்கூடாது. மேஷ லக்னத்திற்கு உச்ச வக்ரம் அடையணும். சனி உச்சம் பெற்றிருந்தால், ஆட்சி பெற்றிருந்தால் 6-8-12 இடங்களில் மறைய வேண்டும். இது சூட்சுமவலு, நான் சொல்லுகின்ற சூட்சுமவலு. மூல நூல்கள் இல்லாத என்னுடைய அனுபவ அறிவால 100% உண்மையை கண்ட ஒரு அமைப்பு. மூல நூல்கள் விதிகளை தாங்க சொன்னோம், தியரி ஃபார்முலாவை சொல்லும். அந்த ஃபார்முலாவை எங்கெங்கே எப்படி எப்படி பொருத்தி பார்க்கறதுன்றது உன்னுடைய ஞானத்தின்பால், உன்னுடைய அறிவை பொறுத்ததுன்னு விட்டுட்டாங்க ஞானிகள். அதனால மூல நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள். மூல நூல்கள் சொல்லுகின்ற விஷயத்தை இங்க தியரியில வந்து அடைக்கும் போதுதான் உங்களுக்கு சூட்சும விஷயங்கள் பிடிபடும். அதைத்தான் என்னுடைய ஜோதிட தேவரகசியம் கட்டுரைகள்லையும் மகா அற்புத கட்டுரைகள்லையும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி, அந்த அமைப்பின்படி சனி 6-8-12 இடங்களில் சனி ஆட்சி உச்சத்தை அடையவே கூடாது. அப்படி அடையுமாயின் அந்த ஆட்சி உச்சம் அடைகின்ற இடங்கள் 6-8-12 இருந்தால் அவர் சுபத்துவமாகி சூட்சும வலு பெற்று நல்ல விதமான பலனை செய்வார். சுபத்துவம்னா குரு சனியும் போன்ற இயற்கை சுபர்களுடைய வீட்டில் இருக்கணும், தொடர்போடு இருக்கணும். சனி கேந்திர கோணங்களில் உச்சம் அடைந்து விட்டார் என்றால் அவர் வக்கரம் அடைவது நல்லது. உச்சம் அடைந்திருந்தால் ஆட்சி இல்லை, உச்சமடைந்திருந்தால் உச்ச வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலை, ஆட்சி வக்ரம் என்பது வேறுபட்ட நிலை. ஆட்சி வக்ரத்திற்கும் உச்ச வக்ரத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சனியின் பார்வையின் இடத்துல சனியை பற்றிய சில விஷயங்களை சொல்றேன், இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி ஆட்சி வக்ரம் அடைவது சூட்சும வல அல்ல, உச்ச வக்ரம் அடைவது இயல்புக்கு மாறான நிலைமைன்றதுனால அவர் உச்சம் பெற்றிருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது அங்கே இயல்புக்கு மாறானதாக நல்ல நன்மையை கொடுக்கும். யோகசாலிகளுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகி வக்ரம் அடைந்திருப்பார். கூடுதலாக சுபத்துவம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய மேன்மை தான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், சனியின் 7 இடத்துல மிக அதிக சனியினுடைய பாவத்துவ வலு அதிகமாக இருக்கிற வீடு கும்ப வீடு. மகரம் சரராசி, கும்பம் ஸ்திரராசி, இது ரெண்டும் அவருடைய சொந்த வீடு. அவருடைய சொந்த வீட்டில் பாவத்துவமாக கூடுதல் பாவத்துவமாக இருக்கின்றனமே, அதில் கும்பம் வந்து மூல திரிகோண வீடு. அந்த மூல திரிகோண வீட்டில் உட்காந்துருந்து 7 பார்வையை பார்க்கணும்னா அவர் சிம்ம லக்னத்தை பார்ப்பார். சிம்மத்தில் பிறந்திருக்கிற இப்போ அதை பார்க்க சொல்ல போகிறோம். கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் கொடுத்துட்றேன். ஆக இந்த அமைப்பின்படி சிம்மத்தை அவர் 7 பார்வையாக பார்ப்பார். பார்க்கும்போது அந்த லக்னத்தை கெடுப்பார். லக்னம்ன்றது என்ன? நீங்க நீங்க உங்களுக்கு சிம்ம லக்னமாகி சுபத்துவமே இல்லாத பாவத்துவ சனி 7 இடத்துல உட்கார்ந்திருந்தா என்ன பண்ணுவார்? கடுமையான எதிரி 7 இடத்தை பார்க்கிறார், ஆட்சி பெற்று பார்க்கிறார் என்ற உங்களை கெடுப்பார். தன்னுடைய 3 பார்வையால யாரை எதை பார்ப்பார் தெரியுமா? 9 இடத்தை பார்ப்பார், தகப்பன் ஸ்தானத்தை பார்ப்பார். தன்னுடைய 10 பார்வையால் எதை பார்ப்பார் தெரியுமா? 4 இடத்தை பார்ப்பார். மிக மிக நுண்ணியமான நுணுக்கம், நல்லா யோசிச்சு நான் சொல்றதுல என்னமோ இருந்தாலும் சொல்றானே கரெக்டாக தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இது. சனி 7 இடத்தில் வலுப்பெற்று பாவத்துவமாக அமர்ந்திருக்கின்ற நிலைமையில் சனியின் கொடூர தன்மை வந்து அப்படியே பிரதிபலிக்கின்றதுக்காக தான் சனியின் கொடூர பார்வைன்னு சொல்லப்பட்டது. அதாவது சனி 7 இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3 பார்வையால் ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத தந்தை ஸ்தானத்தை யாரால் வருகிறோமோ, யாரால் வருகிறோமோ அந்த தந்தை ஸ்தானத்தை பார்த்து கெடுத்து 7 பார்வையாக தன்னையே பார்த்து கெடுத்து அந்த ஜாதகனையே பார்த்து கெடுத்து 4 பார்வையால் யாரிடமிருந்து வருகிறோமோ வாழ்நாள் முழுக்க யார் தேவையோ அவரை அந்த அம்மாவை பார்த்து கெடுப்பார். அதுதாங்க பாயிண்ட். 7 இடத்துல உட்கார்ந்திருந்தா தந்தை ஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும் தன் ஸ்தானத்தையும் பார்த்து கெடுக்கக்கூடிய கடுமையான பாவத்துவ சனி, அதுதான் சனியின் கொடூர பார்வை. சில நிலைகளில் ஏன் அந்த 3-7-10 பார்வை, 5-7-9 பார்வை, இந்த பார்வைகள்லாம் சொல்லப்பட்டது அப்படின்றத சரி அப்படியே லக்னத்திலிருந்து பார்த்தா என்ன பார்ப்பாரு? லக்னத்தை பார்ப்பார், சகோதரத்தை கெடுப்பார்,
வாழ்நாளுக்கு தேவையான சகோதரத்தை கெடுப்பார், ஏழாம் பார்வையால் பார்த்து மனைவியை கெடுப்பார், கடைசி வரைக்கும் கூட வரப்போற புருஷன் மண்டட்டையை கெடுப்பார், கடைசி வரைக்கும் கூட வரப்போற வாழ்க்கை துணையை கெடுப்பார், கணவனை கெடுப்பார், மனைவியை கெடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஆதாரமான இன்றியமையாத பட்டம் பதவி தொழிலை கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்து கெடுக்கிறவர் தானே அந்த ஆள். எல்லா இடத்துலையும் முக்கியமான இடங்கள்ல சனி உட்கார்ந்தார்னா இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்தை, குருவாது பரவாயில்ல, இருக்கும் இடத்தை கெடுக்க மாட்டார், பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார். இருக்கும் இடத்தை புனிதப்படுத்தி பார்க்கும் இடத்தை பலப்படுத்துபவர் குரு. இருக்கும் இடத்தையும் கெடுத்து பார்க்கும் இடத்தையும் சர்வநாசம் செய்யும் ஒரே கிரகம் சனி. இருக்கும் இடத்தையும் கெடுத்து, சுபத்துவமின்றி தான் இருக்கும் நிலத்தையும், தன் இருக்கும் வீட்டையும், தான் இருக்கும் அமைப்பையும் கெடுத்து, தான் வீஷணம் என்று சொல்லப்படக்கூடிய தான் பார்க்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் கெடுக்கக்கூடிய கிரகம் சனி இல்லையா? சரி, அப்ப இந்த அமைப்புல இப்ப என்ன எடுத்துக்கிட்ட தலைப்பண்ண, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்புல ஏழாம் பார்வையாக சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துருவோம். உதாரணமா எடுத்தோம்னா என்ன பார்த்தோம், நம்ம முதல்ல கும்ப லக்னத்திற்கு பார்த்தோம். அதாவது ஏழாம் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்னு ரெண்டு விதத்துல பார்க்கலாம். சிம்மத்திலிருந்து கும்பத்தை பார்க்கும் நிலைமை, கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கும் நிலைமை. அப்ப சனியின் ஏழாம் பார்வைகளின் தலைப்புல இப்போது நாம் பார்க்க போவது சிம்ம வீட்டிலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரே லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். சரி, இப்போ முதல்ல வந்து இந்த கும்பத்திற்கு வந்து விடுகிறேன், அப்புறம் எந்த கும்ப லக்னமாக இருந்தால் என்னன்றதை பார்த்துட்டு அப்புறம் மேஷ லக்னத்திற்கு அது எந்த விதமான பார்வைன்றதை பார்த்துருவோம். இப்போ வந்து ஏழாம் பார்வை சனியின் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம், கும்பத்தை பார்க்கும் கிரகம், அப்புறமா மகரத்தை பார்க்கறதா வச்சுக்கலாம். இப்போ சிம்ம வீட்டில் இருக்கிறார், சனி சிம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம், அந்த சனியின் ஏழாம் பார்வை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போதைய வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதாவது சிம்மத்தில் சனி இருப்பார், சனி இருக்கக்கூடாத வீடு சிம்மம், அவருக்கு ஆகாத ஜென்ம விரோதியின் வீடு, இருள் என்றைக்குமே ஒளியோடு தங்காது, நெகட்டிவ் என்றைக்குமே பாசிட்டிவ் ஆகாது, நெகட்டிவ் நெகட்டிவை தான் விரும்பும், பாசிட்டிவ் பாசிட்டிவை தான் விரும்பும், ஒளி ஒளியைத்தான் அணைத்துக் கொள்ளும், இருளுக்குள் ஒளி அமிழ்ந்து விடும் என்கின்ற அமைப்பின்படி சிம்மத்தில் இருக்கின்ற சனி எரிச்சலான மனநிலைமையில சூரியனோட வீட்டில் இருப்பார். இருக்கக்கூடாத வீடு அவருக்கு கடகமும் சிம்மமும், தாயையும் தகப்பனையும் கெடுக்கக்கூடிய ஒரு இருளாச்சு இல்லையா? அப்ப அங்கே சிம்மத்தில் எரிச்சலான மனநிலைமையில இருக்கக்கூடிய சனி முற்றிலுமாக பாவத்துவம் அடைந்திருப்பார். அவர் தன்னுடைய வீடான கும்பத்தை பார்க்கும் போது அங்கே லக்னம் கும்ப லக்னமாக இருந்தால் ஏழாம் இடம் திக்பலமாக இருக்கும். ஏழாம் இடத்துல திக்பலம்ன்றது நான் ஒரு சூட்சமன்னு தான் சொல்றேன்னாலும், ஆயினும் இந்த இடத்துல சூரியனுடைய வீட்டுல இருக்கக்கூடாது. சூரியனுடைய வலுவை பொறுத்து இந்த பார்வை இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் சனி லக்னாதிபதியாகவே இருந்தால் கூட சுபத்துவமோ சூட்சும வலுவோ இல்லாமல் தன்னுடைய வீட்டை பார்க்க கூடாது. சிம்மத்திலிருந்து அவர் பார்க்கிறார்னா கண்டிப்பாக அவருக்கு சுக்கர குரு வளர்புரை சந்திரன் குறைந்தபட்சம் தனி புதனுடைய தொடர்புகள் இருந்தே தீர வேண்டும். அப்படி சனி பார்த்து லக்னத்தை கெடுத்துட்டார்னா லக்னம் சுபத்துவம் அடைந்து விட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் லக்னம் கெட்டால் பாவகம், கெட்டால் பாவகாதிபதி, பாவகாதிபதி கெட்டால் பாவகம் அல்லது காரகன். லக்ன காரகன் யார்? சூரியன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, லக்னத்திற்கு காரகன் சூரியன். விதி மதி கதி, விதி லக்னம் கெடுகிறது, மதி ராசியாவது இருக்கிறதா பார். லக்னமும் ராசியும் கெட்டுச்சா சூரியனை பார், லக்னாதிபதிக்கு அடுத்தவர் பாவகம், பாவகாதிபதி காரகன் அடிப்படையில் லக்னத்திற்கான காரகன் சூரியன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கும்ப லக்னமாகி ஏழாம் இடத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்ற நிலையில சனி ஏழாம் இடத்திலிருந்தா அந்த மனுஷனுக்கு, இப்ப கும்ப லக்னம் ஏழாம் இடத்துலேருந்து சனி பார்க்குறார், ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த இந்த தலைப்பில் அதை சொல்லத்தான் வேண்டியிருக்கு. அப்போ சனி பார்க்கிறார், என்ன நடக்கும்? சனியின் ஒட்டுமொத்த குத்தகையின் குணங்களின் உருவமாக இருப்பார். ஒட்டுமொத்த குத்தகையும் சனியின் குணத்தை குணத்தை ஏமாற்றுத்தனம்னா குள்ளநரித்தனம், குள்ளம், நயவஞ்சகம், பொறாமை, அடுத்தவரை பற்றி எந்த நேரத்திலையும் வைத்தெரிச்சல், வஞ்சக எண்ணங்கள், எதையுமே எதிர்மறையாக சிந்தித்தல், தாழ்வு மனப்பான்மை, இருள் தன்மை, தனிமையை விரும்பி இருளில் வேலை செய்கிறவர், இரவு ஷிஃப்டில் போகிறவர், உடல் உழைப்பால் பிழைப்பவர், ஆளை பார்த்தாலே தெரியக்கூடிய சனியின் ஆதிக்கம். நான் உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் கதவை திறந்துட்டு உள்ளே வரும்போதே கும்ப லக்னமானலாம் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி உருவ தோற்றத்தை வைத்து. ஏன்னா அந்த சனி ராகவை பற்றி தான் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். முதல்ல ராகு, அடுத்து சனி. உள்ளே வந்து உட்கார ஸ்டைல்லே சொல்லிடுவேன், கும்ப லக்னமா நீங்கள், சனி அல்லது லக்னத்தில் உங்களுக்கு சனி தொடர்பு இருக்குது பார்ப்போம்னு. லைவில் ப்ரிடிக்ட் பண்ணும்போது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறேன், யூடியூப் லைவில் நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். பரம்பொருளின் கருணையினால இது வரைக்கும் ஒரு ஜாதகம் கூட தப்பலையே, ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை போட்டிருக்கோம். நான் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த ஜாதக அமைப்பில் இது இருக்கும் ஏன் அப்போ தான் ஏன் உன்னோடதுன்னு போடுறேன்ல. அதே மாதிரி இங்கே உள்ளே வரும்போதே திடீர்னு தோணும்போது சொல்லுவேன், கும்ப லக்னம் தானே நீங்கள் அப்படின்னு, ஆமாம் குருஜி அப்படின்னு வாங்க. பர்ஃபெக்டாக
சனியை பத்தி தான் ரொம்ப எனக்கு இஷ்டம். அதே மாதிரி வந்து உட்காந்து 2 நிமிஷம் பேசும் போதே மறுப்பார் ஏதாவது, அப்படிலாம் இல்லை. இல்லை என்று சொல்லுகின்ற குணம் கும்ப, மறுக்கின்ற குணம் இதோட குணம் சனியின் குணம். நீங்கள் வந்து ஒரு மாதிரியான இதாக இருப்பீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, ஐயையா கிடையாதுங்க அப்படின்னு. எதை எடுத்தாலும் நீ அயோக்கியா ஐயையா கிடையாதுங்க, நீ நல்லவன் ஐயையா கிடையாதுங்க, இதெல்லாம் சனியோட குணம். இவன் எதை சொல்கிறானோ அதை மறுக்கணுன்றது சனியோட குணம். ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு யாரோ ஒருத்தர் கூட ரொம்ப ஒரு இதாக பெருமிதமாக சொன்னார். சனியோடைய உண்மையான குணம் என்னென்னா, வலுத்த பாவத்துவமான உண்மையான லக்னத்தோடு தொடர்பு கொண்ட சனி ஒருவரை எப்படி ஆக்குவார் என்றால், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம எல்லாருமே ஒருத்தரை பார்த்தா சம்பிரதாயத்திற்காக கேட்குற கேள்வி, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதாவது நம்ம ஒன்றும் அவருக்கு பணம் போகிறதில்ல, சௌகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றது பொதுவாக ஒரு மனிதன் சக மனிதனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் இந்த சனி வலுத்தவனிடம், சனி பாவத்துவ வலுப்பற்றவனிடம் போய் நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு சும்மாவே தமாசா என்னங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அவர் திருப்பி என்ன தெரியுமா சொல்லுவார், ஏன் நேற்று யாராவது என்ன ஆஸ்பத்திரியில் பார்த்ததா சொன்னாங்களா, வந்துட்டாரியா நல்லா இருக்கிறான்னு கேட்குறதுக்கு, ஆ போங்க நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். இதுதான் சனியின் குணம். ஏண்டா இவங்கிட்ட வாயை கொடுத்தோம்னு ஆக்குவார். இதுதான் சனியின் 7ஆம் பார்வை அல்லது லக்ன இருப்பு அல்லது ராசிக்கு 7ஆம் பார்வை ராசி இருப்பு பாவத்துவ பார்வை இருப்பு. ஏன் குதர்க்கவாதி, எதுலேயுமே ஒரு குதர்க்கமான எண்ணம் பக்கத்தில் இருக்கிறாண்ட வந்து கேட்டு போகிறான், பார் நல்லா இருக்கிறானான்ட்டு, நான் நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னு இவங்ககிட்ட வந்து டெய்லி கையெழுத்து போட சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுது ஆஜராகி அப்படின்னு கேட்டனர். ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்டிருப்பார், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஏண்டா இவங்ககிட்ட போய் அந்த நோஸ் கட், ஏன் 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 என்கின்ற கேள்வி மண்டையை குடையிறவன். ஏன்னு அடிக்கடி வார்த்தைகளாய் உபயோகப்படுத்துறவங்க எல்லாருமே சனியின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ 7ஆம் பார்வைக்கு போயிடுவோம். கும்ப லக்னமாகி அவர் 7ஆம் இடத்தில் இருந்து, அதாவது பாவத்துவமாக இருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பது முற்றிலும் தீது. லக்னம் வலுப்பெறும் அப்படிங்கிறதே தப்பு. ஆதிபத்திய கெடுதல்கள் காரக கெடுதல்கள் எல்லாத்தையும் செய்வார். சனி எந்த நிலையிலும் பாவத்துவமாகி தன்னுடைய இயல்பான அமைப்பிலோ பகை வீட்டிலோ நீச்ச வீட்டிலோ, நீச்ச வீட்டில் இருப்பது நல்லது ஆனால் நீச்ச வீட்டில் சுபத்துவமாக இருக்க வேண்டும், வக்கரம் அடையக்கூடாது, நீச்ச வக்கரம் அடையக்கூடாது. சனி உச்ச வக்கரம் அடையலாம், ஆனால் மறைய வேண்டும். மட்டும் இருந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடாது. அங்கே திக்பலம் என்பது ஒரு சூட்சம் ஒன்றுனாலும் அவர் சுபத்துவமாகி திக்பலத்தோடு சுபத்துவருடைய சுப வீட்டில் இருக்கும்போது நல்லது. சிம்மம் மாதிரி கடகம் மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. சிம்மத்தை விட கடகம் பரவாயில்ல, சிம்மம் மகா மோசமான ஒரு வீடு. ஆக இங்கே கும்பத்தை பார்க்கின்ற அமைப்பில் கும்பத்தை பற்றி சொல்லிவிட்டோம். இப்போது கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்தா என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். சுருக்கமாக சனியின் பார்வை சர்வநாசம் எப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுக்கும். சரி, இப்போ மேஷத்திலிருந்து வந்து விடுவோம். அதாவது மேஷம் 5ஆம் வீட்டிலிருந்து அவர் 7ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்கறாருலாம் எடுக்க வேண்டாம். பாதகாதிபதி அங்கேயே இருந்தால்தான் தப்பு, அதிக சுபத்துவமாக இருந்தால் தப்பு. சனி வந்து பாதகாதிபதியாகி சுபத்துவமாகின்ற நன்மை. சனிக்கு மட்டும் எப்பவுமே தலைகீழான விஷயம். சனியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா கோள்களுக்கும் ஒரே விதி இல்லை. சனி பாதகாதிபதியாகி சுபத்துவம் அடைகிற நிலைமையில பாதகங்களை செய்ய மாட்டார். இயற்கை சுபகரகம் பாதகாதிபதியாகி சுபத்துவம் அடைகிற நிலைமையில கண்டிப்பாக கெடுதல்களை செய்யும். விதிகள் விதிவிலக்குகள் இதை வச்சுதான் அதே நீங்க டிராவல் பண்ணணும். சனி இயற்கையிலேயே பாவகிரகம். அவர் பாவராகி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய பாதக அமைப்புகளை செய்வார். வே ஜோசியம் வந்து தலையை சுத்தம் என்னடாது, ஒருக்கு இப்படி சொல்றாரு உனக்கு. பேசிக் அடிப்படை நாதங்களை அடிப்படை அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் எங்கே கேந்திர பாதக கோண அமைப்புகளை புரிந்து கொள்ளணும்னு இருக்கும். ஆகவே இந்த இடத்துல 11ஆம் இடத்துல அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பாதகாதிபதி பார்வையெல்லாம் எடுக்கக்கூடாது. பாதகாதிபதி இருப்பு மட்டும்தான், பாதக அதிபதி பாதக ஆதிபத்தியம் மட்டும்தான். ஆகவே எந்த நிலையிலும் எந்த கிரகத்திற்கும் பாதகாதிபதி பாதக வீட்டை பார்க்கிறாருன்னு எடுத்துக்கக்கூடாது. பாதகாதிபதி அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை. சரி, இந்த அமைப்பின்படி 5ஆம் வீட்டில் இருக்கும் வீட்டை கெடுத்து 11ஆம் வீட்டையும் கெடுப்பார். அதாவது சுத்தமாக வந்து 11ஆம் இடம் இளைய மனைவியை கெடுப்பார், 2வது பொண்டாட்டி கிடையாது.
ரெண்டாவது பொண்டாட்டி கிடையாது, மூத்த அண்ணன் அக்கா இந்த சமத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையில் தன் வீட்டை தானே பார்த்து மேஷ லக்னத்திற்கு குழந்தைகளை கெடுத்து, மூத்தவர்களை கெடுத்து, உயிர்காரகத்துவங்களை கெடுத்து, லாபத்தை கெடுத்து, வாழ்க்கையில் கெடவே கூடாத பாவகம் பதினோராம் பாவகம். நீ செய்கிற தொழிலுக்கு எத்தனை லாபம், எத்தனை சதவீத நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்கின்ற ஒரு கிரகம் சுத்தமாக கெடுக்கும். தன் வீட்டை தானே பார்த்து கெடுப்பார். இங்கே கும்ப லக்னமாகி அதனுடைய ஸ்திர வீட்டை பார்த்து கெடுப்பார். அடுத்து ரிஷப லக்னம், நான்காம் வீட்டில் தாயாரை கெடுத்து பத்தாம் இடமாகிய தொழிலை கெடுப்பார். இப்படித்தான் எந்த இடத்துலையும் கெடுப்பாருந்தான் எடுப்பேன். சிம்மத்திலிருந்து சுபத்துவமே இல்லாமல் இருக்கின்ற சனி கண்டிப்பாக தன் வீட்டை தானே பார்த்து கெடுப்பார். சுருக்கம் ரிஷப லக்னம், ராஜயோகாதிபதி பத்தாம் வீட்டை பத்தாம் அதிபதியை பார்க்கிறார். கோடீஸ்வரன் கீடீஸ்வரன்லாம் ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. இங்க மகம் பூரம் உத்தர நட்சத்திரத்தில் இருப்பார். உத்தர நட்சத்திரத்துல தான் ஆட்டம் ஆடுவார். பூரம் நட்சத்திரத்துல இருந்தால் மட்டுமே ஓரளவுக்காவது பரவலாம இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியோட சாரம் ஆனாலும் ஆறக்கூடியவனுடைய சாரம். ஆகவே நான்காம் இடத்தில் தாயாரை கெடுத்து பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தின் தன்மைகளான தொழில் தன்மை சனி திசையில அத்தனையும் கெடுப்பார். சுபத்துவம் மட்டும் இருக்க வேண்டும். சுபத்துவம் இல்லாத நிலைமையில நான் இப்போது சொன்ன பலன்கள் அப்படியே துல்லியமாக அதே மாதிரி இருக்கும். குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் போது கண்டிப்பாக பலன்கள் தலைகளாக மாறும். அங்கே அந்த சுபத்துவ பார்வையால தொழிலை கெடுக்காமல் இருக்கும் இடத்தை இதாக்கி அப்படி சுபத்துவத்தில் அப்படியே தலைகளாக மாறும். இதுதான் உண்மையான ப்ரெடிக்ஷன். வேத ஜோதிடத்தின் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ப்ரெடிக்ஷன் 100% கரெக்டாக. எத்தனையோ இதுகளை பார்த்து, எத்தனையோ அமைப்புகளை பார்த்து கேட்ட நிலையில நான் சொல்லுகின்ற கடைசி இந்த சுபத்துவம் எத்தனை முறைகளுக்கு வேணாலும் போங்க, கேபி சிஸ்டம் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்லாம் போங்க, ப்ரெடிக்ஷன் எடுக்கவே முடியாது உங்களால். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த விதிகளில் 100% ப்ரெடிக்ஷன் உங்களால் எடுக்க முடியும். ஆகவே ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்து நான்கு பத்தாம் இடங்களை பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளை கெடுத்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகள் அந்த நிலைகளை தடுத்து கொடுப்பார். அடுத்து மிதுன லக்னம், மூன்றாம் இடத்துல உபயசானத்தில் சனி இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாலும் போன தடவை சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. சனி 3, 6, 11 சனி கோச்சாரத்திலும் இதுலையும் இருக்கிறதுன்னு சொன்னாலும் இந்த இடத்துல சிம்மத்தில் அவர் இருக்கவே கூடாது. சிம்மத்தில் இருந்தால் ஆதார அமைப்பான தகப்பனை கெடுப்பார். இங்கே மிதனத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சிம்மத்தில் இருக்கிற சனி தந்தைக்கு ஆகாது சனி திசையில். சரி, இந்த அமைப்பில் மிதுனத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி 9 இடத்தை பார்ப்பார். ஆயின் சுபத்துவமாக இருக்கின்ற நல்ல அமைப்போட கொடுப்பார். சுபத்துவம் இல்லாத அமைப்பில் இங்கே இளைய சகோதரனை கெடுத்து இளைய சகோதரத்தை இல்லாததாக்கி இளைய சகோதரனோடு சண்டை சச்சரவுகளை கொடுத்து தைரியம் வீரியத்தை கெடுத்து தன்னம்பிக்கையை கெடுத்து அத்தனை நிலைமைகளையும் பாதித்து பாக்கியத்தையும் பாதிப்பார். சரியா? அடுத்து கடக லக்னம் 2 இடம், சுத்தம் வாழ்க்கையை தனம் வாக்கு குடும்பம் எல்லாத்தையும் கெடுப்பார். ஆயுளை கெடுப்பார். 8 இடத்தை 8 தேதியாகி சனி பார்க்கக்கூடாது. சனி 8 இடத்தில் இருப்பது தான் நல்லது, 8 இடத்தை பார்ப்பது கெடுதல் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி கடக லக்னத்திற்கு 2 அமர்ந்து வந்த உடனே வாழ்க்கை துணையை கெடுப்பார். பாவத்துவ சனி கடக லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டுக்குமே அப்படித்தான், வந்த உடனேயே வாழ்க்கை துணையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுப்பார். கடுமையான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். வந்த உடனே வாழ்க்கை துணையை கெடுப்பார். 8 இடத்தோட ஆரோக்கியம், ஆயுள், கடன், நோய் எல்லாத்தையுமே பாவத்துவமாக்குவார். இந்த இடத்துல வந்து 2 விதமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுளை கெடுக்கின்ற அதே நேரத்தில் கடன் ஆரோக்கியம் அதையும் கெடுப்பார். சுபத்துவமானா அப்படியே இங்கே கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார். எந்த பார்வை வளர்க்கும் கெடுக்கும் அப்படிங்கிறத சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதுதாங்க வேத ஜோதிடத்தின் மைனோட்டு. அந்த அந்த இந்த இடத்தை ஸ்ட்ரகிள் இன்றி போராட்டமின்றி கடந்து வந்து விட்டீர்களே ஆனால் வேதிக் அஸ்ட்ராலஜியோட உண்மைத்தன்மை புரியும். காலர் அப்படியே தூக்கி விட்டுக்கலாம். ஏய், நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கு நான் சொல்லியா அப்படின்ட்டு. சுபத்துவ பாவத்துவ தன்மைகளின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து சகலத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கடக லக்னத்திற்கு 2 இடத்தில் இருப்பது தனம் வாக்கு குடும்பம் அனைத்தையும் கெடுத்து 8 இடமான ஆயுளையும் கெடுக்கின்ற ஒரு நிலைமை. அடுத்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திலிருந்து 7 இடத்துலேருந்து வாழ்க்கை துணையை கெடுப்பார், லக்னத்தை கெடுப்பார். நான் சொன்ன பாவத்துவமாக இருக்கின்ற சனி இப்போது நான் சொன்ன கும்ப லக்னத்திற்கு அத்தனை குணங்களையும் தாழ்வு மனப்பானையும் கொடுப்பார். சூரிய நீச்சமானால் சுத்த நீச்சம், முழுக்க முழுக்க சனிதான் லக்னாதிபதி மாதிரி வேலை செயல்படுவார். தன்னம்பிக்கை இல்லாதவனாக்கி, ஏன் என்ற கேள்வி உள்ளவனாக்கி, முட்டா பைய மாதிரி குதர்க்கவாதம் பேச வைப்பார். ஒன்றுமே எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி வளவளவளவன் பேசிட்டு இருக்கிறவனை பார்த்தா, விஷயமின்றி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, விஷயத்தோடு பேசுகிறவர்கள் என்பது வேறு, விஷயமின்றி பேசுகிறவர்கள் என்பது என்னையா இருந்தாலும் பேசுறான், என்ன சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயமே இன்றி வளவளவென்று பேசுதல் சனியின் காரகத்துவம். என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை போடுறான், இது பண்றான், 2 சொல்ல வேண்டிய விஷயத்தை 20 இழுக்கிறான், ஏன் வளவளன்னு பேசுறான் இருந்தாலும் இப்படிலாம் என்றோம் இல்லையா. அவர் சனியின் பூர்ண ஆதிக்கத்தில் இருக்கிறார். சனியை லக்னாதிபதியாகவோ லக்ன அமைப்புகளாகவோ 1, 2 இடங்களோடு தொடர்பு கொண்டவராக இருப்பார் என்பது ஒரு பால பாடம். ஆகவே 1 இடம், 7 இடம் ரெண்டுமே பாதிக்கப்படும். சனியின் சிம்ம இருப்பார். அடுத்து கன்னி, சனி 12, 6 இந்த இடம் நல்ல இடம்.
ஆருக்குடையவராகி ஆறாம் இடத்தை பார்க்கிறார், ஆறாம் இடத்தை கெடுப்பார். பன்னிரெண்டாம் இடம் வீண் விரயஸ்தான கஞ்சப்பையன், கஞ்சனாகி பொய் பேசுபவனாகி. ஏன் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் வாக்குஸ்தான். இந்த இடத்தின் அமைப்பின்படி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய இரண்டாம் மூன்றாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற நிலைமை நல்லது. ஆனால் சரி, அடுத்து துலா லக்னம் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து, அதாவது பதினொன்றில் இருக்கிறது நல்லதுதான், ஆயினும் இந்த வீடு நல்லது இல்லையே. பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து அஞ்சாம் வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பார், சுபத்துவமின்றி பார்க்கக்கூடாது, ஆண் வாரிசு தடையை கொடுப்பார், அதிர்ஷ்டம் இல்லாத நிலையை கொடுப்பார். பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து மூத்தவர்களோடு மோதல்களை கொடுப்பார், லாபத்தை குறைப்பார். பதினொன்றாம் இடம் இத்தனைக்கு ராஜயோக ஆதிபத்திய விசேஷம் உள்ள இடம் துலா லக்னத்திற்கு, ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும். ஆனால் அவர் இருக்கின்ற வீடு சூரியனுடைய வீடு, அங்கே ஒரு அவஸ்தை நிலையில் இருப்பார். ஆயினும் துலா லக்னத்திற்கு எந்தவித ஒரு பெரிய கெடுதல்களையும் செய்யாதவர் சனி. எந்த நிலைமையில் இருந்தாலும் சனி வந்து துலா லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு கெடுதல்களை குறைத்துக் கொள்பவர். சனி தசை மற்ற தசைகளை மாதிரி ஆதிபத்திய விசேஷம் அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். நமக்கு அப்பாங்க, நமக்கு அண்ணங்க, கூட பிறந்தவங்க, நம்மளை பெத்தவங்க, நம்ம பிள்ளைங்க, குணம் தான் கெடுதி. என்ன பண்ணுறது, ஏதோ நமக்கு அவர் தானே செஞ்சாகணும். குணம் கெட்டவன் என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரன் குணம் கெட்டவன். ஆனாலும் என் பிள்ளை இல்லையா, எங்கள் அப்பா இல்லையா, எனக்கு அவர் தான் கல்யாணம் வைக்கணும், அவர் தான் கல்யாணம் வச்சாரு, அப்பா கெட்டவர் தான், அவர் தானே நமக்கு அவருக்கான கடமைகளை செய்து தர வேண்டும். அந்த அமைப்பின்படி துலா லக்னத்திற்கு அவர் பூரண ராஜயோகாதிபதியாகி சகலத்தையும் செய்து கொடுக்க வேண்டிய வழிமுறைகள் தான் எப்படின்றது இருக்கும். ஆகவே பதினொன்றாம் இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பகை நீச்சமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் செயல்படுவார் துலா லக்னத்திற்கு. மற்ற எல்லா திசைகளை விட ஆதிபத்திய விசேஷங்களையாவது அவர் செய்வார். அடுத்து இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இந்த இடத்துல இருக்கவே கூடாது. தாயாரை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார், அத்தனையிலே. ஏன்னா செவ்வாய்க்கு சனிக்கு ஆகவே ஆகாது, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. ஸோ ஆகாத சூரியன் வீட்டில் இருக்கிறார், பத்தாவது வீட்டில் இருக்கிறார், பத்தாவது வீட்டில் சுபத்துவமின்றி பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் கடுமையான பேயாட்டம் ஆடுவார். தொழிலை அமைய விட மாட்டார், தொழிலே நிரந்தரமாக இருக்க விட மாட்டார். சனி தசை வந்த உடனே எல்லாத்திலையும் சனியின் காரணத்துவங்களில் நஷ்டம் வரும். விருச்சிகலக்கணக்காரனுக்கு பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்த உடனே தேங்காய் பிஸ்னஸ் வரும், என்ன பிஸ்னஸ் வரும், ஆயில் பண்ணுவான், என்ன பண்ணுவான், எல்லாத்திலையும் அடி. அவருடைய காரணத்துவங்களில் ஆலை உள்ளே நுழைய வைத்து தலையை கொடுக்க வைத்து சொத்து பத்துக்களை விற்க வைக்கும். விருச்சிக லக்னம் பத்தாம் இடம் சுபத்துவமின்றி இருக்கிறார், தனியாக இருக்கிறார், அல்லது சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனோடு அவர் சேர்ந்தே இருக்கக்கூடாது, அங்கே பத்தாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. அது அந்த கதையெல்லாம் இங்கே சனிக்கிட்ட செல்லுபடியாகாது. அவருடைய குணநலன்களை இயற்கை கிரகங்களுடைய ஸ்வாவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் அவருக்கும் ஆகாது. அப்போ ரெண்டு எதிரி ஒரே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும், நீ சண்டை போடுறதா, நீ பெரியாளா, நான் பெரியாளான்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டை உடச்சி போட்டுருவானுங்க இல்லையா, அந்த தொழில் வீட்டை உடைச்சி போடுவார். சூரியனோடு இருந்தால் கூட, சுக்கரனோடு இருக்கும்போது, குருவோடு இருக்கும்போது, குரு சுக்கர வளர்பிறை சந்திர தனித்த புதன் பார்வைகளில் இருக்கும்போது மட்டும்தான் வேறு விதங்களில் முனகி கொண்டே அரை குறை மனதோடு ஏதோ சிறிய லாபத்தை லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து செய்வார். ஆக விருச்சிக லக்னத்திற்கு தனித்து பாபத்துவமாக இருக்கின்றவர் தன்னுடைய காரகத்துவங்கள் தேங்காய், தேங்காய் நாறு, அரக்கு, மரம், தச்சு, இரும்பு, ஸ்கிராப்பு, இது பொய் சொல்லி பிழைக்கும் தொழில், கருப்பு நிறம், டயரு, கேரு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், அத்தனை விஷயங்களையும் எதையாவது ஒன்றில் ஜாதகரை வெயிட்டாக கொண்டே நுழைச்சி அப்படியே ஏண்டா அந்த தொழிலை ஆரம்பித்தோன்னு பயங்கரமாக நஷ்டப்பட வைப்பார். அடுத்து தனுசு, தனுசுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இலக்கிய பாபகிரகம் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருக்கக்கூடாது. ஒரு பாபகிரகம் கேந்திர வீடுகளில் இருப்பது தான் மிகப்பெரிய நன்மை, அதிலேயே சுபத்துவம் பாவத்துவம்னு வந்துடணும். ஆனால் தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டில் இருப்பார், பாக்கியத்தை கெடுப்பார், பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் தைரியத்தையும் கெடுப்பார், மூன்றாம் வீட்டின் அமைப்புகள் கெடும், இளைய சகோதர அமைப்புகள் கெடும். சுபத்துவமாக இருக்கும்போது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், தகப்பன் சரி இருக்க மாட்டார், ஒன்பதுல சனி.
சூரியனும் சேர்ந்திருந்தால் அவ்வளோதான், சூரியனை சனி பார்த்தால் ஒன்பதாம் அதிபதியும் கேட்டால் தகப்பன் இல்லை தகப்பனாக இல்லை தகப்பனே இல்லை இப்படி தான் அந்த அந்த பாவக காரக ஆதிபத்திய ரீதியில் அப்படியே போயிடணும். ஆக அத்தனை நிலைமைகளிலும் 9 3 பாவகங்கள் கெடும். அடுத்து வந்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 8 மறைவார், ஆயுளை மட்டும் கொடுத்து தனலாபத்தை கெடுப்பார், தனத்தை கெடுப்பார். மகர லக்னத்துக்கு 8 சனி இருக்கிறது என்ன, தூரதேசங்களில் கஷ்டப்பட வைக்கிறது, வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகாமல் இருக்க வைக்கிறது, வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட வைக்கிறது, வெளிநாட்டில் போனவனை திரும்பி வர வைக்கிறது, ஆயுளை கொடுப்பது, கடன் நோய் எதிரி அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது, 2 இடத்தை கெடுப்பார். அடுத்து கும்பலக்னம் சொல்லிட்டோம், கும்பலக்னத்துக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான், அவருடைய பாவகத்தையே கெடுப்பார், மனைவியை கெடுப்பார், 7 பாவகத்தை கெடுப்பார். அடுத்து மீன லக்னம், 6 இடம் நல்ல இடம் தான் அவருக்கு, 3, 6, 11 இடம் நல்ல இடம் தான், மறைவு ஸ்தானங்களில் அவர் இருந்தாலும் இங்கே சூரியனுடைய வீடுன்றதுனால மீன லக்னத்துக்கு அப்படியே ஒரு முணங்கிக்கிட்டே ஏதாவது ஒரு 12 இடத்தை கெடுத்து விரயத்தை கெடுத்து ஜாதகத்தை சிக்கனவாதியாக்கி அப்படி இப்படின்னு சொல்லி 6 இடத்தை கெடுப்பார். சில நிலைகளில் சனி 6 இருக்கிறது நல்லது, சுபத்துவ பாவத்துவ அளவீடுகளின் தன்மைகளின் அடிப்படையில் அதை பார்த்துக்கணும். ஆகவே 6 12 இடங்கள் ஓரளவுக்கு நல்லதான் நல்லதான இடம் தான். அந்த ராகு கெதுக்களும் 6 12 அச்சுக்கள் இருக்கணும், சனியும் 6 இடத்த அச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், கடன் நோய் எதிரி அமைப்புகள் கெடும், அதே நேரத்தில் தொழில் வேலையும் கெடும். 6 இடத்தின் இன்னொரு சுப காரகத்துவமான வேலையும் கெடும் என்பதை இடத்திற்கு தகுந்தாற் போல பொருத்தி பார்த்து பலன் அறிய வேண்டும் அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் தானே. இந்த பாவக முனைகள் அமைப்புகளில் எந்த முனையில் எந்த கிரகம் இருந்தான்றதுல இன்னும் கொஞ்சம் கையிலேயே சொல்லித்தர வரும்போது அடுத்து சில கொஞ்சம் அது உயர்நிலை வகுப்புகள் ஆரம்பித்தோன்னு தான் சொல்ல முடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிடாதீங்க, இந்த நிலைக்கு நான் வருவதற்கு என் பின்னால் 40 வருட உழைப்பு இருக்கிறது. ஆக ஒரு 4 வருஷமாவது சொல்லி கொடுத்தனா என்னுடைய நிலையில கிட்டத்தட்ட வர முடியும். சில நேரங்களில் ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை கூட உங்களுக்கு இருக்கும், எப்படின்னா குருஜிக்கு தெரிஞ்சதுனா நமக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட்டை படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 6 ஜோதிடம் சொல்லி வருகிறேன், 6 அவங்கள்ட்ட படித்து இப்போ தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன், சின்ன பையன் எங்கிட்ட வர்றவங்க பலன் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னோன்னா உங்களை தான் குருநாதர்னு சொல்கிறேன், நவீன துரோணரை நம்ம போட்டுருக்கிறீங்க, உங்களை தான் குருநாதர்னு சொல்கிறேன், பலன்கள் உண்மையாக துல்லியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுபத்துவ சூட்சமோட. பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும், பரம்பொருளோட அருள் இருந்தால். இன்னும் கூடுதலான அனுபவங்கள் அடுத்து பார்க்க 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 கேட்க கேட்க ஜாதகங்களுடைய பேசுறதுக்கு அமைப்பில் ஜாதகம் அப்படியே பேசணும்னு சொல்லுவேன். உண்மையிலேயே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே ஜாதகம் அப்படியே அவங்க கூட பேச அப்படியே ஏய் இந்தாம்பலன் இந்தாம்பலன்னு சொல்கிறதுக்கே ஆர்வமாக இருக்கும். ஆகவே மீன லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம். சனியின் அடுத்த வீடியோவில் சனி கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கும்போது 7 பார்வையாக என்னவாக இருக்கணும்ன்றதை சொல்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.